மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முழுவதும் உள்ள வணிக பெருமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த சமாதான திட்டத்தை கொண்டு வந்து, அந்த சமாதான திட்டத்தின் மூலமாக 50,000 வரை உள்ள சிறு வணிகர்கள் 95,000 பேருக்கு முழுமையாக தள்ளுபடி செய்வதோடு அவர்களுடைய 1,002 சொத்துக்களையும் திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 50,000 100,000 வரையிலும், 100,000 1,00,000 வரையிலும், 1,00,000 10,00,000 வரையிலும், 10,00,000 மேலாக அந்த அதை பிரிக்கப்பட்டு அந்த வணிக பெருமக்கள் செலுத்த வேண்டிய, அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையிலையும், அதை போல வட்டி அபராத வட்டியிலையும் மிகப்பெரிய அளவில் சலுகைகளை அரசு தந்திருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை அரசு வணிக வரி மற்றும் பதிவுத்துறையினுடைய அரசு செயலாளர் ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவர்கள், அதை போல வணிக வரித்துறை ஆணையர் முனைவர் தியாகநாதன் அவர்கள், கூடுதல் ஆணையர் பூபதி அவர்கள், அதை போல இணையாணையர்கள், வணிக வரி அலுவலர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மண்டலங்களிலும் இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள், வணிக வரித்துறை அலுவலர்கள் இதை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு முனைப்போடு இது போன்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அதற்கு மக்கள் மத்தியில், வணிகர் மத்தியில் ஒரு எழுச்சியோடும் அதே நேரத்தில் அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இது தமிழ்நாடில் இருக்கக்கூடிய வணிகர் பெருமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. கோவை மாவட்டத்தில் வந்து வணிக வரித்துறை மூலமாக அதிகமான வருவாய் வந்துச்சு. இந்த வருவாய் மூலம் வந்து கோவை மாவட்டத்தில் எந்த செயல்திட்டத்தை செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி அதிமுக. இந்த வணிக வரியை பொறுத்தளவு 2011 பொண்ணுக்கு 12 ஆண்டுகளாக இது மாதிரி வணிகர்களுக்கு எந்த விதமான சலுகை கடந்தாண்ட செய்யும். நம்ம நிறைய நம்மளோட முதலமைச்சர் வந்திருக்காங்க, விவசாய பெருமுடி மக்களாக இருந்தாலும் சரி, வணிக மக்களாக இருந்தாலும், இவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். 20,000 கோடியில் 20,000 கோடி வரைக்கும் நம்ம தள்ளுபடி கொண்டு வந்திருக்கோம். என்ன இதை விட சலுகை செய்யணும், இதை விட அவங்களை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம்.